ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த போட்டோ. நல்லா பாருங்களேன், இந்த போட்டோல இருக்கிறது ஒரு பாம்பு மாதிரியே தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து பாம்பு இல்லைன்னு சொன்னா என்னடா சொல்ற, இது பாம்பு இல்லையா அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்பீங்க. ஆமாங்க, இது பாம்பு கிடையாது. அப்பனா அது என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி சொல்லணும்னா இது ஒரு கேட்டர்பில்லர், அதாவது கம்பளி பூச்சிங்க. ஸோ இதுக்கு ஒரு பேர் இருக்குது, என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் மிமிக் கேட்டர்பில்லர், அதாவது ஸ்னேக் மாதிரியே வேஷம் போடக்கூடிய ஒரு கேட்டர்பில்லர். அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு ஹேக் மாத் அப்படின்னு இது கூப்பிடுறாங்க. ஸோ இதை பற்றி சொல்லணும்னா இதுக்கு நம்ம இப்போ ஒரு மனுஷனுக்கு யாராவது ஒருத்தவங்க அட்டாக் பண்ண வராங்கன்னா எதிர்க்கக்கூடியது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு புலியை ஏதாவது ஒன்று அட்டாக் பண்ணால் திரும்ப அட்டாக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிக்கு ஒவ்வொரு டெக்னிக் இருக்கும். சில ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா பாய்சன் விடும், ஃப்ராக் பாய்சன் வெளில இது பண்ணும். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல், அதாவது ஸ்மெல் ப்ரொடியூஸ் பண்ணி அதை தன்னை காப்பாற்றிக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சில டெக்னிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி தாங்க இந்த கேட்டர்பில்லரும் அதை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்த டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. இதனால எந்த பாய்சனோ எந்த எஃபெக்டிவ் இல்லை எதுவுமே வந்து இதனால பண்ணவும் முடியாது. ஸோ இதுக்கு பாய்சனும் கிடையாது. அப்போ எப்படா இதை வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உருவத்தை தன்னை மாற்றிக்கிட்டு பாம்பு மாதிரி ஸோ அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு இதை வந்து இப்போ ஒரு பறவை வந்து இதை அட்டாக் பண்ண போதுன்னா அந்த பறவைக்கு இது ஒரு பயங்கர விஷம் உள்ள ஒரு பாம்பா தெரியற மாதிரி தன்னை மாத்திக்குதுங்க. ஸோ இது எப்படி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பஃபர் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஆபத்துன்னு வரும்போது அதோட டவுன் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே புஃப்னு பெருசாகிடும். ஸோ அதே மாதிரி தாங்க இந்த கேட்டர் பில்லருக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தி ரெண்டு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கண். ஸோ கண் ஐ ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சில லேயர் வந்து அது உள்ள அடக்கி வச்சிருக்குது. ஆபத்துன்னு வரும்போது அது வெளில கொண்டு வருது. ஸோ அப்படி கொண்டு வரனால அது பாக்குறதுக்கு ஒரு பாம்பு மாதிரியே இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பாருங்களேன், நல்லாவே உங்களுக்கே புரியும். ஸோ இந்த பாம்பு மாதிரி மாறனால வரக்கூடிய எந்த ஒரு அதை அட்டாக் பண்ணக்கூடிய ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது பாக்குறதுக்கு விஷம் உள்ள ஒரு பாம்பு மாதிரி அதுக்கு தெரிய வருது. ஸோ அதனால அதை அட்டாக் பண்றதுக்கு அது யோசிக்குது. அதனால இது தப்பிச்சும் போயிடுதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதோட லைஃப் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்னேக் மாதிரி இருக்க கேட்டர்பில்லர் ஒரே ஒரு கலரில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஸோ இது நிறைய வேரியன் கலர்ஸில் இருக்குது. ஸோ இந்த கேட்டர்பில்லர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சில மந்த்துக்கு வந்து அப்படியே பேபி ஸ்னேக் மாதிரியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைப்பர் ஸ்னேக் வந்து அப்படியே ஷார்ப்பாக ஒரு எஜ் வரும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி போக போக ஒவ்வொரு ஸ்டேஜாக போக போக இதனால் அந்த மாதிரி மாற்றிக்க முடியும். பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு சில பேர் இப்போ நம்ம நார்மலாக நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த மாதிரி ஒன்று பார்த்தோன்னா பாம்பு தானே நம்மளாம் பயந்து விடுவோம். ஸோ அந்த மாதிரி தாங்க இது தன்னை காப்பாற்றிக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது கொஞ்ச நாள் அப்புறம் சோ இந்த போட்டோல இருக்கிறத பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளையா மாதிரி பறந்து போயிடுதுங்க. இந்த கேட்டர்பில்லர்னால எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால 10-30 நாட்கள் வரைக்கும் தான் இந்த கேட்டர்பில்லர்னால வாழ முடியுங்க. ஸோ இது எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அண்ட் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸில் நீங்கள் இதை பார்க்க முடியும். ஸோ இது மேக்ஸிமம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் இப்போ எரிஞ்சிட்டு இருக்கு, நைட் டைமில் ஸ்ட்ரீட் லைட் எரியும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் இதை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துருக்குது FOF. ஸோ நான் தான் உங்கள் அஜித். டேக் கேர், பாய்.